சொல்லுங்க சல்மா, கேள்வியை முன் வச்சுட்டு நீங்க தொடருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆட்சி என்னவா நடந்துக்கிறதுனா, மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிதி வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு மாநிலங்களை மட்டுமே தங்களுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கே ஒழிய, ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கான பட்ஜெட்டாவே இது இல்லை. எங்களுடைய முதலமைச்சர் எதனால இன்னைக்கு வந்து இந்த நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்துக்கல அப்படின்னா, இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு வந்து என்ன மாதிரியான அவமானம் நடந்துச்சுங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், நாங்கள் தான் பல மாநிலங்கள் வந்து இந்த அவமானம் நடக்கும் அப்படிங்கறக்காக தான் நாங்க போகலையே ஒழிய, இங்க வந்து போன முதலமைச்சரை எப்படி வந்து நீங்க அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க, அவங்க தங்களுடைய உரிமைகளை கேட்கறதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்களா அப்படிங்கறத இப்ப கேள்வி. அதை மறுக்கப்பட்ட நிலையிலதான் அவங்க வெளியில வந்து குறை சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுடைய பங்களிப்புங்கிறது 9.1% பங்களிப்பு இருக்கு. ஆனா நீங்க தரக்கூடிய நிதி வந்து பகிர்வு என்னவா இருக்கு, 4% தான் இருக்கு. அப்போ உங்களால வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயுமே அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய வரவு என்னவா இருக்கு, அதற்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி திரும்ப கொடுக்கணும் நிதி பகிர்வு அப்படிங்கறது தெரியாம உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு மட்டும் செய்யறீங்க, எங்களையும் புறக்கணிக்கிறீங்க. ஏன்னா 2021லயே 63,000 crore நிதி ஒதுக்கீடு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தருவதாக அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் விடுவிக்கப்படலை. முதலமைச்சர் அதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாநில நீங்க அந்த வந்தே பாரத் கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க மாநிலத்தினுடைய மக்கள் பயன்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை நாங்க வந்து செயல்படுத்தணும், அதுக்கு வந்து நீங்க நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கேட்டு அவங்கள அறிவிச்சு, எய்ம்ஸும் அப்படிதான், அவங்கள அறிவிச்ச திட்டங்களே இன்னைக்கு வரைக்கும் கிடப்புல போடப்பட்டு இருக்கு. அதை பத்தி எந்த ஒரு அக்கறை இல்லை, செயல்படுத்தணும் அப்படிங்கிற அக்கறை இல்லை அப்படிங்கிறப்பதான் நமக்கு வந்து நம்ம மாநிலத்துடைய உரிமைகள் பறிக்கப்படுது, நமக்கு வந்து எந்த விதமான முன்னுரிமை தரப்படலைங்கிற கோபம் வருது. ஒண்ணு இல்ல, பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய வழக்கமா வந்து வரக்கூடிய தொகையை நிதியை கூட தருவதற்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்னா, நம்ம முன்னாடி அவங்க வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா, தேசிய கொள்கை கல்விக் கொள்கையில நீங்க வந்து இணையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு. அனைவருக்கும் கல்வி இயக்கம் வந்துட்டு பல ஆண்டுகளா இருக்கு, அதுக்காக நீங்க நிதி தர வேண்டியத கூட நீங்க வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு என்னவா வைக்கிறீங்கன்னா ஒரு வேற மாதிரி கொண்டு போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றியோ இந்த மக்களை பத்தியோ உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பட்ஜெட் போடுறீங்க, ரெண்டு மாநில. அதை கூட இன்னைக்கு நிதி ஆயோக் வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தீங்க, திட்டக்குழுவை நீங்க கலைச்சதுல இருந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 60 ஆண்டு காலமாக அந்த திட்டக்குழுல வந்து எப்படி நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருந்தது, அது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு இல்லாம பண்ணி எந்த ஒரு சும்மா ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரிதான் இது நடந்துட்டு போதே ஒழிய இல்ல, எந்த அதிகாரம் யாருக்கு வழங்கப்படுறது இல்லை. அப்போ போய் சும்மா பேசிட்டு வர்றதுக்கு வந்து முதலமைச்சர்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், அதனாலதான் போகல வந்து புறக்கணிச்சதுக்கு காரணம் அதுதான். ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கான பட்ஜெட் அவங்க போட தயாரா இல்ல, தங்களுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நீங்க வந்து நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மழையிலையும் புயலையும் இந்த தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது வந்து பாத்துட்டு போனாங்க. ஆனா என்ன ஆச்சு, 260 கோடி என்னவோ கொடுத்துட்டு அதுக்கு மேல கை வச்சுட்டாங்க. நம்ம கேட்டது 37,000 crore. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய பாதிப்புக்கு உள்ளான சமயத்துல கூட நீங்க கை கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்க இந்த மாநிலத்து மக்கள் மீது எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸோட இருக்கீங்க அப்படிங்கறதான் பாக்க. நாங்க அரசியல் பண்ணல, பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் நாங்க பண்ணல, நீங்க தான் பண்றீங்க. நமக்கு வாக்களிக்காத மாநிலங்களை பழி வாங்கணுங்கிற உணர்வோடு தான் இன்னைக்கு இந்த பாதகமான பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சி இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை பத்தி இருக்கக்கூடிய நிதியை வச்சுதான் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காரணம் இருக்கு, இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம வழங்கக்கூடிய நிதியின் வழியா இன்னும் பல திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து செயல்படுத்திடுவாரு மாநிலத்துல. இன்னும் கூட மாநிலத்துல அவருடைய இந்திய அளவுல அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு மக்களிடமும் மற்ற தலைவர்களிடமும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு உயர்ந்து. நீங்க இப்படி சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வருகை தந்திருந்த மத்திய அமைச்சர் மாத்தி சொல்றாரு. நான் இடைவெளிக்கு முன்பாக அந்த கேள்வியை முன் வச்சேன், தமிழ்நாடு அரசு தான் வந்து தவறா சொல்றாங்க, மக்களை பிளவுபடுத்துக்கிறாங்க, அப்படி எல்லாம் இல்ல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததை விட பன்மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, அப்படிலாம் சில பட்டியல் சொல்றாரு. அவர் பட்டியல் சொல்லுவார். அப்ப இருந்த நிதி ஒதுக்கீடு, நிதி வரவு என்ன, ஜிஎஸ்டி வரவு என்ன, இப்ப இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இது ஏப்ரல் வரைக்கும் வந்து 11,000 crore நம்ம கொடுத்துருக்கோம். வந்து அப்ப நம்ம கொடுத்ததுக்கு
எவ்வளவு நீங்க திருப்ப குடுத்தீங்கன்னு நம்ம கேட்க கூடாதா? அதுதான் இன்னைக்கு முன்னாடி இருந்தது வேற பட்ஜெட். இப்ப நீங்க ஜிஎஸ்டி போட்டு நீங்க எத்தனை ஆயிரம் கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கீங்கிறது இந்தியா முழுக்க உங்களுக்கு தெரியும். சின்ன மாநிலமான மணிப்பூரோட 60 கோடி கொடுத்து விட்டுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலயும் நீங்க வசூல் பண்ணுவீங்க, ஆனா அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை வந்து நீங்க வஞ்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. யார் அரசியல் பண்றது, யார் மக்களை வேற்றுமையாக பாக்குறது? அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு திருக்குறள் தமிழ்நாடாக நான் பிறக்கலன்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லிட்டு இருப்பாரு. திருக்குறள் சொல்லாம அவர் போனதில்லை. பட்ஜெட் வாசிக்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் திருக்குறளை சொல்லிதான் அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டே துவக்குவாங்க, பேச்ச துவக்குவாங்க. இந்த முறை தமிழ்ங்கிற வார்த்தையே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. தமிழர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு வட சவுத்துல வந்து எந்த மாநிலங்களையுமே அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்போ யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, இந்த ஆட்சி 4 மாதத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பாக்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டது கூட கொடுக்க மறுத்த இதே பிரதமர் தான் இன்னைக்கு வரியை நிதியை வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சுயநலமாக தங்களுக்கு எது தேவையோ, தங்களுக்கு ஆட்சிக்கு நம்ம எது தேவையோ, அந்த மாதிரியான தொடர்ந்து பேசலாம். திரு தங்க வரதராஜன், சரி பேசலாம். கேட்டுட்டீங்க, நீங்க அரசியல் பண்றீங்க, நிறைய கொடுத்துருக்கோம், கொடுத்ததெல்லாம் மறைச்சிட்டு குறைகளை மட்டுமே மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி அரசியல் பண்றீங்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், புயல் மழையில 1 பைசா கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்க, 260 கோடி கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. 37,000 கோடி கேட்டது, அவ்வளவு பெரிய இழப்பை வந்து சந்திச்சோம். தன்னந்தனியா தமிழக முதலமைச்சர் வந்து தன்னுடைய நிதியை வச்சு இந்த மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான எவ்வளவோ வேலைகள் நம்ம பண்ணோம், அதெல்லாம் ஏத்துக்கிற மறுக்கிறாங்க. ஏன்னா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பணத்தை யாரும் கொடுக்கல, நம்முடைய ஜிஎஸ்டி வரியில இருந்து அவங்க எவ்வளவு நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க, ஏன் பாக்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கான திட்டங்களை ஏன் அறிவிச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அததானே நம்ம கேக்குற நம்ம உரிமைகளை கேட்கிறோம். நம்ம என்ன பிச்சை கேட்கல, நம்முடைய உரிமை நம்முடைய நீங்க தாங்கன்னு சொல்லி கேக்குறோம். எங்களுக்கு இப்ப தேவைப்படுது, நீங்க மெட்ரோ ரயில் வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்து அறிவிச்சிருக்கோம், நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க, எய்ம்ஸ் வந்து சொல்லிட்டு போனீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேக்குறோம். இது உரிமைகளை கேக்குறத வந்து நீங்க அதை எப்படி வந்து அரசியல் பண்ணுவீங்க பேசுவீங்க? அரசியல் அப்படிங்கிறது வேற, அரசியல் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் அரசியல். தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக பண்றீங்க இல்லையா, அதுதான் அரசியலே ஒழிய, நாங்க மக்களுக்காக நீங்க வாக்களித்த மக்களுக்கு நாங்க என்ன செய்யணும்ன்றத நாங்க வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்துதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை வஞ்சிக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு புறக்கணிக்கிறீங்க. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்க பணத்தை ஒதுக்கீடு செஞ்சுட்டா நாங்க நம்ம மக்கள் பலனடைஞ்சிருவாங்க, மாநில அரசு வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிரும், இன்னும் மாநிலம் வளர்ந்துரும், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க சட்டம் ஒழுங்குன்ற பேசுறீங்களே வந்து இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை விட மோசமா சட்டம் ஒழுங்கு எங்கேயும் போயிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல மாதிரி பாதுகாப்பான ஒரு ஆட்சி யார் கொடுக்க முடியும்? பெண்கள் நாட்டு நாயிட்டுல போயிட்டு வர முடியுங்க, எங்க வேணாலும் போயிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதுல யாருக்கு என்ன மாற்று கருத்தும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியை வச்சிருக்கீங்க, ராஜஸ்தான்ல வச்சிருக்கீங்க, தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அடிச்சே கொலை செய்யப்படுறாங்க, தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து இவ்வளவு பாதுகாப்பான ஒரு மாநிலத்தை வடக்கத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை மக்கள் இங்க பாதுகாப்பாக உணரணும்னு சொல்லி தனிமத்த ஒரு காணொலி வந்துச்சு. அவங்க எல்லாம் இங்க பேசுறாங்க, நாங்க இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பாதுகாப்பா வாழ்றோம் பல பெண்கள் சொன்னாங்க. அதுதான் உண்மையோட நீங்க வந்து எங்கேயோ எப்ப உத்தரகாண்ட் 21 பேர் வந்து கள்ளச்சாராயத்துல ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இறந்தாங்க. இல்ல கள்ளச்சாராயத்தினால இறப்பு எங்க நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான், அது ஒப்பீடு கூட வேண்டாம், எங்க நடந்தாலும் அது தவறுதான், ஏற்க முடியாதுதான். சல்மா சுருக்கமா. இல்ல இந்த எய்ம்ஸ வச்சுதான் நாங்க வந்து தேர்தல்ல வந்து இது முக்கியமான பிரச்சனையாவே எழுப்பினோம். ஆனா இதே எய்ம்ஸுக்கு எப்போ 2015 ஆரம்பிச்சாங்களோ அதே சந்தர்ப்பத்துலதான் மற்ற மாநிலங்கள் இமாச்சல பிரதேசத்துல காஷ்மீர்ல இன்னும் சில மாநிலங்கள்ல இதே சமயத்துல அடிக்கல் நாட்டினாங்க. ஆனா அதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இங்க மட்டும் இன்னும் அது வரல. எங்க ராமநாதபுரத்துல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா ஏதோ சொல்லி காரணம் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே அவங்க மனதளவுல ஒரு திட்டத்தை இங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு எட்டாத ஒரு கனி. இங்க எதுக்காக நம்ம வந்து இவங்களுக்கு பணி செய்யணும் அல்லது நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மாற்றாங்க எட்டாத கனிங்கிறீங்க. 2026 பாஜக தலைமையில தமிழ்நாட்டுல ஆட்சின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல அது மக்கள் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, மக்களுக்கு இன்னைக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட போய் யார்ட்டு வேணாலும் கேளுங்க வந்து இது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நிதி ஒதுக்கீடும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எப்படி வஞ்சிக்கிறாங்க, 40-40 திமுக ஜெயிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக வாக்களித்த மக்களையும் வாக்களிக்காத மக்களையும் சேர்த்தவங்க வந்து
இவங்க அவங்க வந்து வஞ்சிக்கிறாங்கிறது மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க வேணா கனவு இருக்கிற ஓட்டு போட்டிருந்தா கூட யோசிக்க வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து ஏன்னா ஓட்டு போட்டோம்னு யோசிக்க வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய நம்ம ஒண்ணு இல்ல, நம்முடைய நிதியே வந்து நீங்க தரமாட்டேங்கிறீங்க. நீங்க இப்ப சொன்னீங்க ஒலிம்பிக்ல இந்த கேலோ இந்தியாவுக்கு வந்து குஜராத்துக்கு தந்ததுக்கும் தமிழ்நாடு எவ்வளவு வேற வந்து உருவாக்கி இருக்கு. செஸ்ல இருந்து எவ்வளவு போட்டு வீராங்கனைகள் நம்ம உருவாக்கி இருக்கோம். ஆனா வந்து நீங்க வந்து நிதி ஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் காட்டீங்கிறத தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் சொல்லிட்டு இருக்காரு. வந்து ஒண்ணு பத்திரப்பதிவு துறையில இப்ப இது முக்கியமான ஒண்ணு சொல்றேன். பத்திரப்பதிவுத்துறை கட்டணத்தை வந்து நாங்க குறைப்போம்னு சொல்லி மாநில உரிமைகளை இன்னைக்கு கையில எடுக்கிறதுக்கு பாஜக யாரு? ஏன் நீங்க வந்து ஜிஎஸ்டியை உங்க கையில எடுத்துக்கிட்டீங்க, நாங்க தான் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாத்தையும் நீங்க கையில எடுத்துக்கிட்டு மாநிலத்துடைய உரிமைகளை எந்த அளவுக்கு நீங்க கை வைக்கிறீங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இதுதான் மாநில உரிமைகளை நீங்க கை வைப்பீங்க, பறிச்சுக்குவீங்க, மாநிலங்களுக்கு எந்த பங்களிப்பும் செய்ய மாட்டீங்க, நிதி ஒதுக்கீடு கேட்டாலும் தர மறுப்பீங்க, அறிவிச்சதே திட்டங்களையும் தர மாட்டீங்க அப்படின்னா இது எங்களோட உரிமையை நாங்க கேட்கறதுக்கு வந்து அதை வந்து நீங்க மக்களை பிளவுபடுத்துறோம் அப்படின்னு நீங்களா ஒரு காரணம் சொல்லிக்கிறீங்க. ஆனா மக்கள் பேசலாம், தொடர்ந்து பேசலாம்.